ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசியின் குறிப்புகள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக என்னால் வீடியோ போட முடியல ஏன்னா பார்த்தாலே தெரியும் எங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது ஒரே இடத்துல மட்டும் இல்லை பக்கத்துல இன்னொரு பில்டிங்கும் நடந்துட்டு இருக்குது அதுக்கு பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குது மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்தே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க நைட்டு வந்து ஒரு எட்டு மணிக்கு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியும் அதனால தான் வீடியோஸ் எடுக்க முடியலை இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெட்டிங் லைஃப் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் தவறுகள் இருக்கோமோ அதை நம்ம வந்து கொஞ்சமாவது நம்ம மாற்றணும் அப்போ தான் நம்மளுடைய லைஃப் வந்து பிற்காலத்துலேயும் நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிற கரண்ட் லைஃப்பும் வந்து நல்லா இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும் குறை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஆனால் அந்த குறைகளை நம்ம எப்படி ஓரளவுக்கு சரி பண்ணி நம்ம லைஃப்பை வந்து ஹாப்பியாக வாழலாம் அப்படின்றது அதை தவிர நம்ம ஃபினான்ஷியலாக நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கணும் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம லைஃப்பில் கஷ்டங்களும் வந்து குறையும் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காசு தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா எப்படி அதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்றத தான் சொல்லியிருக்கேன் மறக்காம கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் இருக்கும் இந்த சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்க எப்பயும் போல ஒரு கோட்டோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம் ஆல் திங்ஸ் ஆர் டிஃபிகல்ட் பிஃபோர் தே ஆர் ஈஸி எந்த விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு குழந்தை தவழ்ந்து ஒரு நடக்கணும் அப்படின்னாலே கஷ்டமாக தான் அது ஃபஸ்ட்டு நினச்சிட்டு அது எழுந்து நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணும் அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போதும் சரின்னு வச்சுக்கோங்க நம்ம ஏபிசிடி அப்படிங்கிறது உடனே நம்ம கற்றுக்க போறது இல்லை நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம அடம் பிடிச்சிருப்போம் நான் படிக்க மாட்டேன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் டியூஷனுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்துலையும் நம்ம கஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம நினைச்சோன்னா அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் கஷ்டமா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு எந்த விஷயத்தையுமே விட்டுறக்கூடாது முயற்சி செஞ்சு அதை வந்து அடையறதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்ம வந்து திரும்பி பார்க்கும்போது என்னடா நம்ம இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம கஷ்டம் அப்படின்னு நினச்சோமா அப்படின்னு தோண ஆரம்பிக்கும் ஸோ எந்த விஷயத்தையுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டோட எடுத்துக்கோங்க பாசிட்டிவிட்டியே உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் ஃபுல்லாகவே நல்லாவே இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எந்த மாதிரி விஷயத்தில் நம்மளுடைய லைஃப்பை ரீசெட் பண்ணலான்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் நம்மக்கிட்ட தான் காசு பணம் இருந்தாலும் நம்மளுடைய ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னா அவ்வளவு காசு பணமும் தான் நம்மளுக்கு அதனால் எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் அது வந்து உங்களுடைய தாட்ஸாக இருக்கலாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு லைஃபு உங்களுடைய சாப்பாட்டு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது நிறையா காசு கொடுத்து தான் நீங்கள் வந்து ஹெல்தியான விஷயங்கள் சாப்பிடணும் ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டுக்காக வந்து நீங்கள் வெளியில் போய் தான் யோகா கற்றுக்கிறனும் மெடிடேஷன் பண்ணணும் ஒரு ஜிம்பா கிளாஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு வெளியில்தான் போகணுன்னு அவசியம் கிடையாது நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தே நல்ல விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கிறலாம் ஸோ முக்கியமாக நம்ம வாழும்போது எதுக்காக வாழ்கிறோம் நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் வாழணும் அதனால் நம்ம நல்லா சாப்பிடணும் நம்மளுடைய பாடி மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மைண்டையும் நம்ம வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய இவ்வளவு நாள் நம்ம நம்மளுடைய லைஃப்பில் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தோன்னா இனிமேலாவது பண்ண ஆரம்பிக்கணும் அடுத்து நம்மளுடைய ஃபினான்ஷியல் பக்கம் வரலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு புக்கு ஒரு பெண் எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய தேவைகள் என்னென்னு எழுதணும் உங்களுடைய வாண்ட்ஸ் கிடையாது உங்களோட ஆசைகள் கிடையாது உங்களுடைய தேவைகள் இந்த மாதம் எனக்கு சம்பளம் வரலை அப்படின்னா நான் எது எதுக்கெல்லாம் வந்து நான் செலவு பண்ணணும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு வாடகை அதில் வந்து இருக்கும் இஎம்ஐ ஹோம் லோன் இஎம்ஐ இல்லைனா பர்சனல் லோன் இஎம்ஐ அந்த மாதிரி பேங்க்குக்கு இல்லைனா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு கிரெடிட் கார்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணவே கூடாது ஏன்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரும் அஃபெக்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கே வந்து தேடி வந்துடுவாங்க ஸோ அதனால் ரெண்ட்டு கண்டிப்பாக இல்லைன்னா உங்களை ஹோம் லோன் உங்களுடைய எல்லா இஎம்ஐஸையும் எழுதிக்கோங்க சாப்பாடு இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது ஸோ கண்டிப்பாக சாப்பாட்டுக்கு தேவையான எவ்வளவு செலவு அதே மாதிரி பில்லு இப்போ நம்மளுடைய ஃபோன் பில் கரண்ட் பில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இன்டர்நெட் இல்லாமல் கூட ஒரு சில நாள் நம்ம வந்து இருந்துக்கலாம் பட் கண்டிப்பாக வந்து ஃபோன் பில் எதுக்காவது அவசரத்துக்காக நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ இதெல்லாம் நம்மனால் இல்லாம வாழ முடியாத அந்த மாதம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் அமௌண்ட்டை எழுதிட்டு அந்த அமௌண்ட்டை டோட்டல் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு சில ஃபேமிலிஸ்க்கு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படும் ஒரு சில ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே அவங்களால வாழவே முடியாது அந்த மாதிரி ஸோ எவ்வளவு உங்களுடைய தேவைகளும் ஒரு மாசத்துக்கு அந்த அமௌண்ட்டை நீங்க கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க மூணாவது விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க வந்து பில்ட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம அந்த நீட்ஸ் எவ்வளவு நம்மளுக்கு தேவை ஒரு மாசத்துக்கு அப்படின்னு அந்த அமௌண்ட் எழுதிருக்கோம் இல்லையா அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஒரு மாசத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்டாக எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா திடீர்னு நம்மளுக்கு ஒரு வேலை இல்லை இல்லைன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு நம்மளால வேலைக்கு போக முடியல ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அந்த ஒரு மாசத்துக்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த காசையாவது சேர்த்து வச்சிருக்கணும் நம்ம இப்போ நம்மளுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆகுது அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் மினிமம் சேர்த்து வைங்க சொல்ல போனோன்னா நம்ம வந்து மூணு மாதம் இல்லைன்னா ஆறு மாதத்துக்கான நம்மளுடைய நீட்ஸ் உடைய காசை நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்டா சேர்த்து வைக்கணும் பட் ரொம்ப கஷ்டப்படுறவங்க முடியாதவங்க அப்படிங்கிறவங்க ஒரு மாதத்துக்காவது நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க எடுத்துட்டு போய் எந்த மாதிரி விஷயத்துல போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அவசரத்துக்கு எடுக்கிற மாதிரியான விஷயங்கள்ல போடணும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஆர்டியில் போட்டுட்டோம் போஸ்ட் ஆஃபீஸில்னால் நம்ம டக்குன்னு அதை எடுக்க முடியாது சோ எதில் நம்மளால் வந்து போட முடியுமோ எமர்ஜென்சிக்கு உடனே எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ பேங்க்கில் தனியாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் போட்டு வைங்க ஆனால் கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு மாதத்துக்காவது நீங்கள் வந்து சேர்த்து வைக்கணும் நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கடன் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க எவ்வளவு கடன் இருக்குது அப்படின்னு எழுதிட்டு அந்த கடன் வந்து எவ்வளவு அமௌண்ட்டு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எதை அதோடைய டியூ டேட்டு அதுக்கப்புறம் எப்போ வந்து மெச்சூரிட்டி டேட் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க எவ்வளவு வாங்கினீங்க எதுக்காக வாங்கினீங்க அப்படிங்களும் எழுதிக்கோங்க ஸோ இந்த கடனை நீங்கள் ரெண்டு விஷயத்தில் நீங்கள் வந்து அடைக்க ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோபால் மெத்தட் ஆல் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸில் நான் இதை பற்றி வந்து சொல்லியிருப்பேன் ஸோ ஸ்னோபால் மெத்தடில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எது வந்து சின்ன அமௌண்ட்டாக இருக்குதோ அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கடனை அடைச்சிடணும் அப்போது நம்மளுக்கு வந்து கஷ்டம் அவ்வளோவா தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த கடன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த எந்த அடுத்த கடன் இருக்கோ அதை வந்து அடைக்கணும் இந்த காசு சேர்த்து வச்சு ஸோ நம்மள்கிட்ட வந்து கடன் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால எப்பயுமே வந்து கடன் இருந்ததுன்னா அந்த கடனை அடைக்கிறத தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்மளுடைய சேவிங்ஸை விட இது மேலே தான் வந்து நம்ம நிறையா ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ சின்ன அமௌண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது வந்து ஸ்னோபால் மெத்தட் அடுத்து பார்த்தீங்கன்னா அவலான்சி மெத்தட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குதான்னு பார்த்துட்டு பெரிய விஷயத்துல இருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கணும் இது வந்து நிறைய பேர் வந்து ஏன் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கடனை சீக்கிரமா அடைச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த கடன் எல்லாம் வந்து சின்ன சின்ன கடனா இருக்கும் சீக்கிரமா அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஸ்னோபாலா இருக்கட்டும் இல்லைனா அவ்வளாந்துச்சு சின்ன அமௌண்ட்டு சீக்கிரமா அடைச்சிட்டு வரலாம் இல்லைன்னா பெரிய அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டு அடைச்சிடலாம் ஆனா கடன் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து வெளியில போடுன்ற மாதிரி பாத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஸோ நம்மளுடைய கடன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் நீங்க வந்து வீட்டில் நம்ம வந்து சேமிக்கலாம் உண்டியலில் சேமிக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டை நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு லாங் டேர்மாக நம்ம வந்து சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸில் போடுற மாதிரி எஃப்டிஸை அந்த மாதிரி கூட போகலாம் நகையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ரிஸ்க் இருக்குது பட் அதையும் மீறி கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு லாங் டேர்ம் கோலுக்கு நம்ம சேர்த்து வைக்கணும்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு அதிகமாக வரணும் ஏன்னா இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் அதிகமாகிட்டே தான் இருக்கும் ஒரு மினிமம் ஒரு இருந்து ஒரு எட்டு பர்சன்ட் அப்படின்னா கூட நம்மளுடைய வருமானம் அவ்வளவு நம்மளுக்கு வந்து வர்றது கிடையாது அப்போ என்ன ஆகும்னா நம்ம சேமிக்கிற காசு அப்படியே தான் இருக்கும் அது இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அமௌண்ட்டை நம்மளுக்கு திரும்பி கிடைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவ் ஃபார் ரிட்டையர்மெண்ட் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் இன்னைக்கு வாழ்ந்தா போதும் இன்னைக்கு எனக்கு சாப்பிட்றதுக்கு காசு இருக்குதா இன்னைக்கு என் ஃபேமிலிக்கு நான் எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் கொடுத்துட்டேன்னா அது போதும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நாளைக்கு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்றத நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம் அதனால் எப்பயுமே வந்து ரிட்டையர்மெண்ட் பற்றியும் நம்ம யோசிச்சுக்கிறனும் இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாமல் இருக்கும் அவங்க வந்து அதுக்கப்புறமா யார் அவங்கள பார்த்துப்பாங்கன்ற ஒரு கவலை இருக்கும் அவங்க வந்து முக்கியமாக வந்து அவங்களும் சேர்த்து வச்சுக்கிறணும் ஏதாவது ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோமில் போய் சேர்கிறதுக்கோ இல்லைன்னா வந்து அவங்க வந்து யாராவது வீட்டில் வச்சு பார்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரி கூட அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அவங்க பிளான் பண்ணிக்கிறலாம் ஒரு ஹாப்பியான ஒரு ஹெல்தியான ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு அவங்க பிளான் பண்ணலாம் இப்போ குழந்தைகள் இருக்குது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் குழந்தைகளுக்கு எல்லாமே செலவு இருப்போம் கடைசியில் இந்த குழந்தை பார்த்துக்குமா அந்த குழந்தை நம்மளை பார்த்துக்குமா அப்படின்னு நம்மளே வந்து கவலைப்பட்டு இருப்போம் இவங்க பார்த்துக்கலன்னா அவங்கள குறை சொல்லுவோம் அந்த மாதிரி இல்லாமல் யார் காலிலேயும் நம்ம விழாமல் யார் வீட்டுக்கும் நம்ம போகாமல் அவங்கள நம்பி நம்ம வந்து நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தில் வாழாம நம்ம சேர்த்து வச்ச காசில் நம்ம வாழ்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறணும் யாருக்கும் நம்ம போய் தொல்லையும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு செஞ்சுருக்கேன் அதனால நீ எனக்கு திரும்பி செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது நம்மளுடைய கடமை நம்ம அவங்களுக்கு செய்யணும் ஆனா அவங்களுக்கு வந்து அந்த கடமை இருக்கணும்னா அவங்களுடைய விருப்பம் அவங்க செய்கிறாங்களோ அவங்க செய்யலையோ ஆனா அதையே நம்பிட்டு நம்ம உட்காந்துட்டு ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் போதே ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு தனியா இன்வெஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஃப்யூச்சர் எஜுகேஷனோ மேரேஜோ அந்த மாதிரி ஏதாவது விஷயத்துக்கும் நம்ம வந்து சேர்த்து வைக்கணும் ஸோ இது எல்லாமே தான் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சேமிக்காமல் விட்டுட்டோம் இன்னைக்கு அப்படின்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் நம்ம தான் வந்து கஷ்டப்படுவோம் ஸோ எல்லாருமே வந்து இருந்து சேமிக்க தொடங்கலாம் ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம வாழை பழகிக்கிறலாம் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸி